அண்ணாமலையை மிஞ்சிய விசுவாசம், மோடியை மானாவாரியா புகழ்ந்த சம்பவம். கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறது. மோடி மீண்டும் பிரதமரானால் இந்தியா சுபிட்சமாக இருக்கும் என கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி இன்று நடத்திய அதே நேரத்தில் கோவையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். லோக்சபா தேர்தல் நெருங்குவதையொட்டி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம். அதன்படி கோவையில் இன்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். பின்னர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் பேசுகையில் பொதுக்குழு வழக்கு வரும் ஜனவரி 19 உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கில் பொதுக்குழு தீர்மானம் தொடர்பாக தெளிவான முடிவுகள் கிடைக்கும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாகத்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என் மீது அவர்கள் என்ன குற்றச்சாட்டை சொல்கிறார்கள்? என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள்? நான் யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்பதை அவர்களால் சொல்ல முடியுமா? இப்போது நான் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன். நாம் ஒன்றுபட்டால்தான் வெற்றி அடைய முடியும். புரிய வேண்டியவர்களுக்கு அது புரியும், ஆனால் அதை காதில் வாங்க மறுக்கிறேன். மக்களின் அபிமானம், தொண்டர்களின் அபிமானம் பெற வேண்டும் என நான் சொல்கிறேன். அதை அவர்கள் கேட்க மாட்டேன் என்கின்றனர். நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு செயல்படுவதாக சொல்பவன் ஒரு முட்டாள். திமுக ஆட்சி குறித்து தினந்தோறும் அறிக்கைகள் கொடுத்து வருகிறேன். சட்டமன்ற விதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பதவி மட்டும்தான் இருக்கிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்பது இல்லை. சபாநாயகர் அப்பாவு நினைத்தால் கொடுக்கலாம், அவர் வேண்டாம் என்று நினைத்தால் இல்லை. அது சபாநாயகரின் தனிப்பட்ட அதிகாரம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்களின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறது. எனவே மீண்டும் நரேந்திரமோடிதான் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் இந்தியா சுபிட்சமாக நன்றாக இருக்கும், பாஜகவுடன் உறவு சுமூகமாக உள்ளது என கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம். நாகரிகம் இல்லாத உதயநிதி, சூடு சோரணை இல்லாத திமுக, பொம்மை முதல்வர் ஸ்டாலின், பொதுக்குழுவில் போட்டுப் பிழந்த எடப்பாடி, ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பீடத்தில் அமர்ந்து கோலோச்சுகையில், டிசம்பர் மாதங்களில் நடக்கும் அக்கட்சியின் பொதுக்குழுவானது ஒரு அரசியல் திருவிழாவாக பார்க்கப்படும். அவர் மரணத்திற்கு பின் எக்கச்சக்க பஞ்சாயத்துகளை சந்தித்து தாறுமாறாக ஓடிய அதிமுக வண்டி இப்போது ஒரு வழியாக தட்டுத்தடுமாறி ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறது. அதனால் பொதுக்குழுவை நடத்தியுள்ளார் எடப்பாடியார். சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மஹாலில் இந்த ஆண்டுக்கான அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதல் பொதுக்குழு கூட்டம். பாஜக கூட்டணி முறிந்த பிறகு நடக்கும் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இது அதிக முக்கியத்துவம் பெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. எனக்கு கழக பணியாற்றிட முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்கிறேன். மதுரை மாநகரமே குலுங்கும் அளவுக்கு 15 லட்சம் பேர் கலந்து கொண்ட வெற்றி மாநாடாக பொன்விழா எழுச்சி மாநாடு நடத்தி காட்டினார். அந்த மாநாடு பற்றி உதயநிதி ஸ்டாலின் கேலி செய்து சேலத்தில் நடத்தப்படும் திமுக இளைஞர் மாநாடு சிறப்பாக இருக்கும் என கூறினார். ஆனால் இப்போது வரை அந்த மாநாடு 3 முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் கத்துக்குட்டிக்கு நாவடக்கம் தேவை. இனி எந்த கட்சியும் மதுரை மாநாட்டை விட சிறப்பாக நடத்திவிட முடியாது. இந்த விடிய திமுக அரசு அந்த மாநாடு நடத்தும்போது போதுமான வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு தடையாக இருந்தது, போதுமான பாதுகாப்பும் வழங்கவில்லை. எனவே எங்கள் மாநாடு குறித்து விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதியில்லை. எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த போது தீயசக்தி திமுகவை ஒழிப்பதுதான் முதல் கடமை என கூறினார். அவர் இருந்தவரை திமுகவால் எழுந்திருக்க முடியவில்லை.